So அது வந்து expect 3.11 ல சீக்கண்ட் இன்வெர்ஸ்னுடைய வைரஸ் ரூட்டுக்கு நம்ம முதன்மை மதிப்பு பிரின்சிபல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். போன சொல்ல வீடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டாயிடுச்சு. இங்கே கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு -5/2 அதுதான் நம்ம பிரின்சிபல் வேல்யூ, சரி முதன்மை மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு முதன்மை மதிப்பும் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். கொசிக்கன் இன்வெர்ஸ்னுடைய ரேஞ்ச் அதனுடைய வீச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது நமக்கு என்ன -5/2 இப்படி அனுப்போம் இல்லையா, +5/2. அப்போ இந்த -5/2 இது இப்படி கூட எழுதலாம், -5/2 to +5/2. அப்போ இது வந்து அது இன்க்ளூட் ஆயிருக்கு, ஏன்னா டெஸ்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ இதுவும் இன்க்ளூடு, அதுவும் அந்த ஆன்சர் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால அது வந்து நம்ம முதன்மை மதிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற நம்ம எதை முதன்மை மதிப்பு எதை நம்ம பிரின்சிபல் வேல்யூ எடுக்கணுமோ அது கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், அதை வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ அது இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே எனக்கு ஒரு 5 days வர முடியல, அதனால நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் கேப் இருக்கு. இப்போ கொஞ்சம் எக்ஸாம் டைம் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வி கண்டினியூலி. இங்கே -√2 இதில் மைனஸ் எத்தனை வச்சுட்டு, ஸோ சீக்கண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -1/√2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் இதை கூட காசாக மாற்றிக்கலாமே, இல்லை இல்லை அப்புறம் நாங்கள் தப்பாக இருக்கேன், -√2 தேர்ஃபோர் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1/√2 இந்த மாதிரி இப்படி எழுத முடியும். சீக்கிரம் காசாக எழுதி இதை ரிவர்ஸாக எழுதிக்கலாம். Therefore, cos x equal to, இப்போ இந்த மைனஸ் காஸ் 45 degrees தான் 1/√2 அப்படின்னு தெரியும், பட் நம்ம ரேடியல் மெத்தட்ல எழுதணும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5/4 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டவுட் வரும், இப்போ நம்ம சைன் ஆஃப் -θனா -sin θ, ஸோ ஃபஸ்ட்டு சொன்னால் மைனஸ் நம்ம உள்ள போட்டுக்கணும், பட் இந்த காஸ் ஆஃப் -θ அப்படின்னா +θ. அப்போ நீ வந்து இந்த மைனஸ் வந்து நம்ம உள்ள கொண்டு போக முடியாது. சப்போஸ் இது நான் மைனஸை உள்ள கொண்டு போறேன்னு வெளியே, இது என்ன ஆயிடும், cos 5/4 அப்படின்னு மாறிடும். கொடுக்கப்பட்ட கொஸ்டின் இப்படி, அதை நம்ம இப்படி எழுதிட்டோம், ஸோ இது வந்து தப்பு. ஸோ மைனஸை எல்லா டைமும் நம்ம உள்ள கொண்டு போக முடியாது, சைனுக்கும் டேனுக்கும் நம்ம அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம், பட் காஸ் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ இந்த இது இந்த ஸ்டெப் வந்து ராங்கு. அப்போ இது எப்படி நம்ம இந்த மைனஸை கொண்டு வரலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் இங்கே இங்கே செகண்ட் குவாட்ரன்ட்லேயும் செகண்ட் குவாட்ரன்ட்லேயும் தேர்ட் குவாட்ரன்ட்லேயும் காஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இது இந்த குவாட்ரன்ட்டை இந்த குவாட்ரன்ட்டை சூஸ் பண்ணணும். இதை நம்ம எப்படி எழுதுவோம், 180 - θ, இது வந்து 180 + θ. பட் இது நமக்கு கொஸ்டின்ல வராது, ஏன் அப்படின்னா இதனுடைய ரேஞ்சு காஸ்னுடைய ரேஞ்சு காஸ்னுடைய ரேஞ்சு அதனுடைய வீச்சகம் எப்படி இருக்கும், தென் 0 to 5 ப்ரொஜெக்ஷன் ஞாபகத்தில் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அது வந்து இருக்கணும், 0 degree 180 degree வரைக்கும் தான் அந்த ரேஞ்ச் இருக்கணும், அது தாண்டி போகக்கூடாது. அப்போ இது நம்ம இங்கே நான் எப்படி எழுதுறேன்னா காசா 180 - θ, தட் இஸ் 5/4 ஈக்குவல் டு காஸ் 3, செப்பரேட் பண்ண என்ன வரும், காஸ் 3π/4. ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3π/4. 3π/4னா 3 × 180 தட் இஸ் ஈக்குவல் டு 135 degree. 135 degree இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த 135 degree இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. 0 < 5, 0 - 5 எவ்வளோ 180 degree, அதுக்குள்ள அந்த ரேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ நம்ம எடுத்த ஸ்டெப் வந்து கரெக்டு அப்படின்னு இருக்கும். மீன்ஸ் இங்கேயும் அது வந்து காஸ் நெகட்டிவ் தானே, நீங்க சொன்னீங்க நெகட்டிவ்னு வரப்போ இந்த குவாட்ரன்ட் இந்த குவாட்ரன்ட் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ஆங்கிள் 135 இதுக்குள்ள இருக்கு, பட் இங்க எடுக்கிறப்போ 180 தாண்டி போயிருக்கும்.
பட் நமக்கு வேதத்துக்குள்ள இருக்கிற ஆன்சரை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இந்த இந்த ஸ்டெப் மட்டும்தான் நமக்கு கரெக்ட். இந்த தேர்ட் குவாட்ரன்ட் வர்றத நம்ம எடுக்க கூடாது. ஸோ ரெண்டு பாசிபிள் இருக்கு, ஒன்று செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட். பட் தேர்ட் குவாட்ரன்ட் போடுறப்போ பியாண்ட் த லிமிட், இந்த இதை வந்து தாண்டி எக்ஸீட் ஆகி அவுட் சைடாக போயிடும். அதனால நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள வர்றது இது மட்டும்தான். ஸோ இந்த ஆன்சர் மட்டும்தான் பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். லாஸ்ட் சம் வந்து டேனு. ஸோ டேனா ரூட் த்ரீ, இதில் வந்து மைனஸ் எல்லாம் எதுவுமே வரல. அப்படியே மைனஸ் வந்தாலும் ஈஸி தான், காசுக்கு மட்டும்தான் மைனஸ் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ டேன் இன்வெர்ஸ் ரூட் த்ரீ ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா? ஸோ டேன் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ. ரூட் த்ரீனா எவ்வளோ? டேன் சிக்ஸ்டி டிகிரி இல்லையா? சிக்ஸ்டி டிகிரி நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ ஈஸ் பிரின்சிபல் வேல்யூ, தட் இஸ் முதன்மை மதிப்பு. ஒவ்வொரு டைமும் ரேஞ்சுக்குள்ள ஆன்சர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எதில் இருக்கும்? இந்த டேனுக்கு டேனுடைய ரேஞ்சு. ஸோ இந்த டேன் சீட்டாக்கு அதோட ரேஞ்ச் வந்து ஃபைவ் மாதிரியே தான், மைனஸ் ஃபைவ் பை டூ டு ப்ளஸ் ஃபைவ் பை டூ. அப்போ இந்த சிக்ஸ்டி டிகிரி கண்டிப்பாக எதுக்குள்ள இருக்கும் நமக்கு? இதுக்கு இடையில அந்த சிக்ஸ்டி டிகிரி இருக்கு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கு.